இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒத்துழைப்பு தாருங்கள், நன்றி. கடக ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். அரசாங்கம் வகையில் ஏற்பட்ட சிக்கலை அரசியல்வாதிகள் மூலமாக தீர்த்து கொள்வீர்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலனை உங்களுக்கு தருகின்றன. பங்குச்சந்தை வியாபாரத்தில் பயம் இல்லாமல் இறங்கலாம். செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறார். மணல் வியாபாரிகள் மனநிறைவான வருமானத்தை பெறுவார்கள். பொதுப்பணித்துறை வேலைகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும். புதன் நான்காம் வீட்டில் இருக்கிறார். வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது. குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார். சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும். சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் பயணிக்கிறார். குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் தானாகவே சரியாகிவிடும். ஏருக்கு மாறாக நடந்த பெண் பிள்ளை நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார். சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறார். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு லிஃப்ட் கொடுக்காதீர்கள். ராகு ஒன்பது பத்தாம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையில் வேகமான முன்னேற்றம் காணப்படும். தடங்கள் இல்லாமல் தன வரவு இருக்கும். கேது மூன்று நான்காம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள்.